இங்கே பேசிய என் தம்பியெல்லாம் சொன்னாங்க பாருங்க, அதிகாரத்தை நாங்கள் கேட்கறது எல்லாத்துக்கும் சேர்த்துத்தான். அவன் மொத்தமாக இஸ்லாமியர்களை குடிகள் அற்றவர் குடியுரிமை அற்றவர்களாக ஆக்கும், இந்த சட்டம் ஆக்கும். ஏன் இளையாங்குடி புதூரில் என் மச்சினனே ஆக்கும், என் சொத்தக்காரைய பச்சார்களை அவனே ஆக்கும். நான் பரவாயில்ல அமைச்சா, நான் அமைச்சா நம்ம கைலாஸ் போவோம், அவனுக்கு கூட்டிகிட்டு போவேண்ணா, கிளம்பி போவேன். அங்கே போய் அவர் கேட்குற இராணுவத்துக்கு என் இராணுவ அமைச்சராக கூட போடுங்க, என்னை நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லி போவேன். ஒரு வேடிக்கை. ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை நாங்கள் கேட்பது என்பது அது குடியுரிமை வேண்டாம், சொந்த நாட்டுக்கு திரும்பி போக சொல்லுங்க அப்படின்னு. அப்படியே திபெத்திய மக்களை திரும்பி போக சொல்லு, அனுப்பி பாருங்க, அனுப்ப மாட்டார்கள். ஆனா ஈழத்திற்கு என் மக்கள் போகணும் அப்படின்னு நீங்க சொல்ற பெருமக்களுக்கு நான் ஒன்று சொல்றேன். இப்ப போர் இல்லை, போர் முடிஞ்சு 10 ஆண்டுகள் ஆச்சு, புலிகள் நாங்க இல்லை, சிங்கள இராணுவம் தான் இருக்கு, நாடு அமைதியாயிருச்சு, நீங்கெல்லாம் சொல்றீங்க. ஆனால் இன்னுமே மக்கள் அங்க வாழ முடியாது. எதிலியா அகதியா என் நிலத்திற்கு தமிழகத்திற்கு வர காரணம் என்ன? ஏன்னா வாழ முடியாத நெருக்கடி. தம்பி கலைஞன் பதிவு செஞ்சார் பாருங்க, 4 பேருக்கு ஒரு ராணுவ வீரன், 250,000 பேர்ல 2 லட்சம் பேர் என் தாய்நிலத்திலாம் குடியிருக்கான், முகாமிட்டிருக்கான். ராணுவ முகாமுக்குள் மக்கள் சுதந்திரமாக நடமாட முடியும், வாழ முடியும் என்று இதில் நம்புவர்கள் யார்? யாரையும் இழுத்துட்டு போகலாம், வன்புணர்வு செய்து கொலை செய்யலாம், யாரையும் தூக்கிட்டு போய் சுட்டு போடலாம், கேட்க நாதி கிடையாது. கொலைக்களத்திற்கு என் மக்களை அனுப்பு என்று சொல்வது எப்படி? கசாப் கடைக்காரன் ஆட்டை பத்திரமா பார்த்துக்கணும், ஒப்படைப்பது இப்படி பைத்து கரத்தணுமோ அதே மாதிரிதான் இது. என் மக்கள் விரும்பும் போது அங்க போகட்டும், ஆனால் விரும்பி நாங்கள் போறோம் என்று சொல்கிற மக்களை அதிக காலங்கள் இங்கு தங்கியிருந்து விட்டீர்கள் என்று நீ என்ன பாடுபடுத்துறீங்க? ஒரு ஆண்டுக்கு இவ்வளவு தண்டம் வச்சிருக்கீங்க, 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் கட்ட வேண்டியது வருது. அவங்க எங்க போவாங்க? முகாமில் இருந்த மக்கள் 4 லட்சம் எங்க போவாங்க? நேர என் அலுவலகத்தில் வந்து நிற்கிறாங்க, அவர்களோடு சேர்ந்து நாங்களும் கண்ணீர் பிடிக்கிறோம். இந்த நிலைமையை மாற்றாது, நீ அங்க போ. அங்க போனா எப்படி இருக்கு பாருங்க. விரும்பும் போது என் மக்கள் அங்கு செல்லட்டும், அதுவரை இந்த நாட்டில் குடியுரிமை கொடுத்து குடிமக்களாக வாழவை. அதனால என்ன பிரச்சனை? படிக்க முடியல, படிச்சா வேலைக்கு போக முடியல. ஒரு மிகச்சிறந்த நீச்சல் வீராங்கனை ஒரு தங்கை என் இடத்துல இருந்தா, என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், முடியல. அவள் இந்த நாட்டின் குடியுரிமை பெற்ற மகளாக இருந்தால் இந்தியாவிற்கு ஒரு தங்க பதக்கத்தை பெற்றுக் கொடுத்திருப்பார். உலக நாடுகளும் அப்படியா இருக்கு? கனடால ராணுவத்தில் என் பிள்ளை இருக்கான், விமானம் ஓட்டுறான், வானூரகத்தில் வேலை பார்க்கறான், மருத்துவத்துறையில வேலை பார்க்கறான். என் பிள்ளையெல்லாம் படிச்சு அந்த நாட்டின் மருத்துவர்களா இருக்கிறாங்க. கனடாவுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த நாடு நவம்பர் மாதத்தை தை மாதத்தை எல்லாம் தமிழர் கலாச்சார நாட்களை மாதங்களாக அறிவிச்சு கொண்டாடுது. 10 கோடி மக்கள் அங்க இருக்கும். தமிழர் தாயகத்தில் மட்டும் இந்த நிலத்திற்கு மட்டும் 8 கோடி தமிழ் மக்கள், கர்நாடகாவில் 1.5 கோடி தமிழர்கள், எல்லா மாநிலங்களிலும் 30 லட்சம் 40 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் என்று 10 கோடிக்கு குறைவில்லாத எண்ணிக்கையில் இந்த நிலப்பரப்புக்குள் தமிழ் தேசிய மக்கள் நாங்கள் வாழ்றோம். எங்களுக்கு என்ன அங்கீகாரம் இருக்கு? எங்கள் ரத்த சொந்தங்களை வந்தவனை எல்லாம் வசதியாக வாழ வைத்த நாங்கள் எங்கள் சொந்த ரத்த உறவுகளை அகதியாக வாழ வைப்பது எவ்வளவு அபமானமானது, எவ்வளவு வழி தொய்ந்தது என்பதை அறிவார்ந்த என் மக்கள், என் தமிழ் சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நீ போய் என்ன செஞ்சாய்னு என்னை விடு, நான் என்ன செய்யறேன் பாரு. ஒரே ஒரு தடவை புயல் பாதிப்புல வெள்ளச்சேதத்துல போய் நான் பார்த்துட்டு வந்தேன், கும்மிடிப்பூண்டியில் இருக்க முகாம்ல போய். நீ என்ன பண்ணீங்க? எதுக்கு வந்தார், ஏன் வந்தார், என்ன பேசினார்னு அவ்வளவு வாலிப பிள்ளைகளையும் பெண்ணுகளையும் பிடிச்சு அடிச்சு முழங்கால முட்டிக்கால நொறுக்கி சித்தரவு பண்ணி விட்டீங்க. எவ்வளவு வழி தாங்கி நிற்கிறேன் பாருங்க. கியூ பிரான்ச்சுன்னு ஒன்று ஒரு பிரான்ச்சை உருவாக்குறது இந்த கருணாநிதி, சிறப்பு முகாம் என்ற ஒரு வதை முகாமை உருவாக்குறது இந்த ஐயா கருணாநிதி அவர்கள். யாருக்காக கியூ பிரான்ச்சு? ஆனால் தமிழ் மக்களின் உரிமைக்கு போராடுகிற தமிழ் இன தலைவர். இப்ப ஐயா ஸ்டாலின் சொல்ற ஈழத்தமிழர்கள் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரவிட மாட்டோம். சிந்துறது கண்ணே இல்லையே, அப்புறம் என்ன கண்ணீர் சிந்துறது? இதெல்லாம் உங்களுக்கே கூச்சமா இல்லையா? இப்படி நாடகம் போடுறது, இப்படி நாடகம் போடுறது. கொன்னு குவிக்கும் போது கூட நின்று வேடிக்கை பார்த்து துரோகத்தை செஞ்சுட்டு ஈழத்தமிழ் மக்களுக்கு குடியுரிமை கொடு. 18 ஆண்டுகளாக தொடர்ச்சியா மத்திய மந்திரி சபையில் இருந்தது யார்? யார்? 10 ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சியில் 9.5 ஆண்டுகள் மன்மோகன் சிங் தலைமையில் இந்த ஆட்சியில் நீங்கள் இருந்தீர்களே. அப்போது இந்த மக்களுக்கு குடியுரிமை பெற்று தராது என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள், என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்?
கேவலம். தமிழர்கள் இருவர் என்று ஆட்சி செய்கிறார்கள். ஒரு படத்தில் ஒரு தம்பி உரையாடலிருந்தான், நாங்கள் ஒரு ஓட்டு தான் போட்டோம், எங்களுக்கு ரெண்டு முதலமைச்சர் கிடச்சிருக்காங்க, மற்ற மாநிலத்தை விட எங்கள் மாநிலம் எவ்வளோ பெருமையாக இருக்குது, சிறப்பாக இருக்குது பாருங்கள். ரெண்டு முதலமைச்சரும் பச்சை தமிழர்கள். ஏன் இந்த ரத்த துடிப்பு, இந்த உணர்வு எழுச்சியவர்களுக்கு வரலைன்னு புரியலையே, ஏன் வரல? கொடுமை. இங்கே இருக்கிறவன் பூரா நம்மளை இந்து இந்துன்னு பேசினான். இப்போ தெரியுதா, ஈழத்தமிழர்கள் இந்துவாகவே கருதலை. நம்ம இந்துக்கள் இல்லை என்பது சரித்திர சான்று, அது உண்மை, அது வேறு. நாம் சைவர்கள், சிவன் முருகனை வழிபடுகிற சைவர்கள், மாயவனை வழிபடுகிற வைணவர்கள். நம் சமயம் தனி, நம் மெய்யல் கோட்பாடு தனி. அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். மீண்டலும் தமிழர் சமயங்கள் என்று நாங்கள் மீட்டு உருவாக்கம் செய்வோம். நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுங்கள், சிவன் முருகன் எங்கள் மூதாதைகள், எங்கள் முன்னோர்கள், நாங்கள் சைவர்கள். நாங்கள் மாயோனை வழிபடுகிற திருமாலை பெருமாள், திருமால் பெருமாள் என்ன, நம்ம மாயோன் தான் திருமால் பெருமாளா, பெரிய கருப்பன் சின்ன கருப்பன் அழைக்கப்படுவது. மால் என்றால் கருப்பு. வணங்குகிற தெய்வத்தை மரியாதையாக அழைக்க வேண்டும் என்று திருமால் பெருமாள் என்று அழைக்கிறோம். எல்லாத்தையும் தேடிக்கொண்டார்கள். சற்று ஏமாந்தால் வள்ளுவரை தூக்கிட்டு போய் அவர்களால் ஓட்டி விடுவார்கள். அதேதான், அதே நடந்தது. தம்பி கலைஞன் பேசுனார் பாருங்க, விவேகானந்தரை தனதாக்கி மராட்டி மன்னன் சிவாஜி அந்த மதத்துக்கு எதிராக அவனை தூக்கி தன் குறியீடாக்கி, வைகுந்தர் வைகுந்தர் ஐயா வைகுந்தர், இந்த இவர்களுடைய கோட்பாடு, இவர்களுடைய தர்மம், இந்த மனு தர்மம், இந்த சிந்தனைக்கு எதிராக புரட்சி செய்து அன்பு வழி என்ற ஒரு மதத்தை கட்டி எழுப்பினார். அவரை இந்து மத குறியீடாக்கிட்டான். எப்படி இருக்கு பாருங்க, கோயிலுக்குள்ள உன்னை விடலையா, கோயில் திட்டுடா போகாதரான்ட்டாரு. பட்டை எப்படி போடணுமா, போட்டாரு. பேர் என்ன, பேரு சேரமான் பெருமான், அதான் அவர் பேரு. முடிசூடும் பெருமான், அதான் அவர் பேரு. அவரை முத்துக்குட்டின்னு சொல்ல சொன்னான். இவர் பார்க்குறாரு, 7 வயசு. என்னதுக்கு நம்மளை முடிசூடும் பெருமான்ங்கிறது நம்ம பேரு. பணம்பு மாலையை வச்சு சேர நாட்டை ஆண்ட பெருமான், இந்த சேர மன்னருடைய வாரிசுகள். இவன் வந்து முடிசூடும் பெருமான்னு பேரு. இவன் எதுக்கு இவன் வந்து முத்துக்குட்டி வைக்க சொல்றான்னு அப்போ தான் அவருக்கு தோணுது. இழி சொல், கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, நீ தீட்டு. சரி, கோயிலை எனக்கு தீட்டு, விடுறா, சாமியை கும்பிடக்கூடாது, நீ தான்டா சாமிங்கிறார். எதிர்புரட்சி பாரு, நீ தான் சாமி. எப்படி கண்ணாடிக்கு முன்னாடி இருந்து ஒன்றையே வழிபடுறான்ட்டார். இப்படி போடாத பட்டை என்ன, நாங்கள் சைவர்கள், இப்படி போடாத பட்டைன்னா, விடுறா அழிடா, போடா நேர போடா, தூக்கி நிமித்துறான்ட்டார். முட்டி கீழே வேட்டியை கட்டக்கூடாது, அந்த கட்டுறா தலையில கட்டுறா, எல்லாமே எதிர்புரட்சி. இன்னைக்கு அவர் கோயிலே கொண்டு விஷ்ணு ஒருத்தர் வச்சுக்கிட்டு சாமியை வச்சுக்கிட்டு உருவ வழிபாடு கூடாதுன்னு சொன்னார். காரணம் என்ன, சிலையை கடத்திடுவாங்கன்னு அவருக்கு கம்பு முன்னாடியே தெரியும். அப்போ அங்கே ஒரு பொன்மாளிகை வேலை எங்கேருந்து வருது, அவர் ஒருத்தரை படுத்துற பாடுவீங்க. ஏ, உள்ளே இருந்து மணியாற்ற குருமாருக்கு தெரியாமடா சில கலவு இருக்கும். ஒரு வயசு பேச மாட்டேன், கடத்திட்டு வேற, இது வேற சிலைன்னு இவர்கள் பேசுவார்கள். நம்ம இந்து என்றார்கள். இப்போ பேசுகிறவர்கள், ஆயிரக்கணக்கான சிவன் முருகன் வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்டது, இவர்கள் வாய் திறந்து பேசவில்லை. இன்றைக்கு நீராவில் அங்கே பிள்ளையார் கோயிலில் அங்கே ஒன்னி புத்தர் ஒரு புத்தபிக்கு இறந்த புணத்தை புதைச்சி சுடுகாடாக்குறான். நம்ம கோயிலில் அங்கே புத்தர் சிலையை கொண்டு நிறுவுறான், பிள்ளையாரை எடுத்துட்டு கொண்டு வச்சிருவான். இது எல்லாருக்கும் தெரியுது, ஏன் இவர்கள் பேசலை? இது மதமாக மோதலை என்கிறார்களே. மதம் பார்த்து தான் இவர்கள் சலுகைகளை தருவார்கள் என்றால் மனிதம் எங்கிருக்கும் என்பதை என் அன்பிற்குரிய பிள்ளைகள், என் அருமை சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும். அதனால் நம்ம இந்த குடியுரிமை சட்டத்தை எதிர்க்கிறோம், இந்த NRCங்கிற அந்த குடியுரிமை சான்றிதழையும் நம்ம எதிர்க்கிறோம். முதல்ல உங்கள் சான்றிதழெலாம் வெளியிடுங்க, அப்புறம் எங்கள் சான்றிதழை பற்றி பேசுவோம். நாம் ஒருபோதும் இதற்கு ஒத்துழைக்க கூடாது. மற்றவர்கள் சட்டம் கொண்டு வந்தாலும் கொண்டு வரவில்லாட்டாலும் ஏற்றாலும் எதிர்த்தாலும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஒருபோதுமே ஏற்கக்கூடாது. நம்மளை மொத்த பேரையும் குடியுரிமை ஏற்றவர்கள் என்று அவர்கள் அறிவித்தாலும் அறிவிக்கிட்டோம். ஆனால் நாங்கள் நிற்போம், எங்களுக்கு ஒன்றானால் அவர்கள் நிற்பாங்க. அப்படித்தான் என் பிள்ளைகள் திரிபுராவில் போய் அங்கே போராடி என் தங்கைக்கு அருகிலே நின்னது. அப்படித்தான் சீக்கிய மக்களோடு நாங்கள் ஐயா ஜக்மோகனோடு நிற்கிறது. அப்படித்தான் காஷ்மீரிய மக்களுக்கு அங்கே இருக்கிற மாணவ பிள்ளைகளோடு நாங்கள் இணைந்து போராடியது. அப்படித்தான் நாங்கள் NRC கேட்கல, நேஷனல் இன்னர் என்ட்ரி பெர்மிட்டு கொடு. நீ வந்து NRC கொடுக்காத, அதை தூக்கு. இன்னர் என்ட்ரி பெர்மிட் தான். நுழையும் போது பீகார்லேருந்து ஒருத்தன் வரானா, தொடர் வண்டியில் வரானா, வானூர்தியில் வரானா, பேருந்தில் வரானா, அங்கே நிறுத்து. எங்கே போகிற,
என்ன வேலைக்காக போகிற, உன் சொந்த ஊர் இது, உன் அப்பா அம்மா என்ன, உன் வயசு என்ன, உன் கல்வித் தகுதி என்ன, உன் ஊர் இது எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு எவ்வளோ நாள் இங்கே இருப்ப, பதிவு பண்ணிட்டு உள்ள விடு, நீ எங்கே போய் தங்குவ, அப்படிதானே எங்களை உள்ள அனுப்புகிறான். கனடாவுக்கு போனோம்னா எங்களுக்கு அனுமதி கொடுக்குது, உள்நுழைவு அனுமதி கொடுக்கும்போது எங்கே தங்குவார், எதற்காக வருகிறார், எல்லாம் கேட்குறாங்கள. அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த உரிமை கொடு. அதான் என் தம்பி ராஜீவ்காந்தி பேசுனா, இது மாநில உரிமை, நீ என கொடு. அப்படி நீ நேஷனல் இன்னர் என்ட்ரி பெர்மிட் அதை கொண்டு வா, அவன் இருக்கட்டும், அவனால பிரச்சனையே, அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். அவன் எப்போ இருக்கணும், எப்போ போகணும்னு நாங்கள் முடிவு செய்வோம். நீ எல்லாரையும் அனுப்பிட்டு இங்கே கொண்டாந்து விட்டுட்டு, நீ ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, இந்தியா முதல்ல ஒரே நாடா, யார் உட்காந்து பேச வர்றது, யார் பேசுவார், இந்தியா ஒரு நாடு கிடையாது, பல நாடுகளின் ஒன்றியம். மாநிலங்களில் ஐயா பா சிதம்பரம் அவர்கள் கூட பதிவு செய்கிறாங்க, என்ன சொல்றாங்க, இது மாநிலங்களின் ஒன்றியம் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று. நீ மொத்த அதிகாரத்தையும் ஒரே இடத்துல குவிப்பது என்பது கொடுங்கோன்மை, அதுதான் தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் எதிரானது. நான் பல தடவை பதிவு பண்ணியிருக்கேன் புரட்சியாளர் லெலின்னு சொன்னதை, இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை ஏற்படுமானால் அங்கு மக்கள் தானாக கிளர்ச்சி செய்து புரட்சி செய்வார்கள்னு அது வந்து கொண்டிருக்குது. உங்களால் கிளர்ச்சியை அடக்க முடியல, சுடுறீங்க மாணவ பிள்ளைகளை, போராட்டக்காரர்களை அடித்து ஒடுக்குறீங்க, ஏன்னா உங்கள் கருத்துக்கு எதிர்கருத்தை உருவாகக்கூடாது என்று நினைக்கிறீங்க. அதுதான் கொடுங்கோன்மை, அதுதான் கொடுங்கோன்மை. இஸ்லாமிய மக்களை மதத்தின் பால்பட்டு நீங்க வேறுபடுத்தி பார்த்து இங்க குடிகளற்றவர்களாக ஆக்க துடித்தால் எங்களுக்கு நீங்க குடியுரிமை கொடு கொடுக்காம போ, அதை பற்றி நாங்கள் கவலைப்படல, இவ்வளவு காலம் இருந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் தான். ஆனால் இந்த கேள்விகளை நாங்கள் எழுப்ப கடமைப்பட்டவர்கள், அதனால எழுப்பணும். அப்படி நீங்கள் இஸ்லாமிய மக்களை புறந்தள்ளி விட்டு இந்த நாடாக ஆக்க நினைத்தால் இந்தியா ஒரே நாடாக இருப்பது கனவிலும் நிகழாது என்பதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். இந்தி மொழிதான் ஒரே மொழி என்று சொன்னபோது நான் சொன்னேன், பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடாக இருக்கும், ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கு சரித்திர சான்று, நீங்கள் பிரசவித்த குழந்தை பாகிஸ்தான், பாகிஸ்தானும் நீங்களும் சேர்ந்து பிரசவித்த குழந்தை பங்களாதேஷ், கவனத்தில் வச்சுட்டு பேசணும்.